கர்நாடகா மாநிலம் குடகு மாவட்டத்தில் உள்ள ஆற்றில் குளிக்க சென்ற பிரபல யூடியூபர் டிடிஎஃப் வாசனை போதை ஆசாமி ஒருவர் இது எங்க ஊரு, நீங்கெல்லாம் குளிக்கக்கூடாது என அவரை கொலை செய்ய முயற்சித்த திடுக்கிடும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. வணக்கங்கள், இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோஸ் இதை பற்றி நான் ஆக்சுவலாக நீங்கள் முன்னாடியே முன்னுரை பார்த்து தான் வந்திருப்பீங்க. என்ன ஒரு மேட்டர் அப்படின்னா, டிடிஎஃப் வாசன் கர்நாடகா மாநிலத்தில் ஒரு இடத்துல குளிக்க போயிருக்காப்புல. டிடிஎஃப் வந்து நின்னா குத்தம், நடந்தாலும் குத்தம், பைக் வீலிங் பண்ணாலும் குத்தம், சைக்கிள் ஓட்டினாலும் குத்தம், ஸ்கேட்டிங் போர்டு ஏன் பிறந்ததே குத்தம் அப்படின்ற அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்கானுங்க. அது ஒரு வாட்ட ஒரு கட்டத்துக்கு மேலே அவனே வெறுத்து போய் இந்த யூடியூப் விட்டு விட்டுட்டு எங்கிட்ட போறண்டா சாமி ஆளாவுடா ஓடிடுவான் அப்படின்றத மாதிரி புல்லிங் பண்ணிட்டு இருக்கானுங்க. ப்ரோ அப்படி புல்லிங் பண்ணுறாங்கன்னு சொல்றீங்க, எதுக்கு ப்ரோ உங்க ஒரு மேலே இவ்வளோ ஒரு ஹேட்டு, இவ்வளோ ஒரு பிரச்சனை? ஹேட் வர்றதுக்கான காரணம் காரணமே இல்லை. ஒருத்தனை பிடிக்கலன்னா வளர்ச்சி பிடிக்கலாம், எல்லாருமே ஹேட் பண்ணதான் செய்வாங்க, அது வேற மேட்ரு. பட் இவனுக்கு வேற ஹேட்லாம் எப்படி தெரியுமா? சின்ன பையன், எங்களுக்கு 22 இருக்கும்னு நினைக்கிறேன், மேபி அவன் 20 உள்ள வந்திருப்பான், இப்போ 22 இருக்கும். ஸோ இந்த டைமிங்ல மில்லியன்ஸ்ல அவேர்னஸ் எடுத்து வேற லெவலில் வளர்ந்து போயிட்டு இருக்கான் அப்படின்றப்போ, நிறைய ஃபேன்ஸ் ஃபாலோயிங், லாயலா ரொம்ப என்ன சொல்ற வெறி கொண்ட வேங்கையா இருக்காங்க அப்படின்றப்போ, அது யங் ஜென்ரேஷன் அடுத்த ஒரு ஓட்டு எலெக்ஷன்ல வந்து ஓட்டு போடக்கூடிய ஒரு கூட்டம் அவன் பின்னாடி இருக்கு அப்படின்னா, அதை வந்து ஒரு ஒரு குரூப் ஆட்டை போட ட்ரை பண்ணும், தான் சைடு இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். அதுதான் நடந்துட்டு இருக்கு. இந்த பிலிப் பிலிப்பு இந்த ஒரு இருந்தாயில் ஒரு கூட்டம் பேனர் அடிச்சாயில் மிஸ்டர் பீஸுக்கு, அந்த கூட்டம் ஃபுல்லாம் அதுக்குள்ள ஐக்கியமான கூட்டங்கள், அதுதான் யூடியூப் கம்யூனிட்டி. அவங்க கம்யூனிட்டி இதெல்லாம் ஐக்கியமான ஆட்கள், இதில் ஐக்கியமாகாமல் ஆட்கள் இருக்காங்கல்ல. டே நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன், ஏதோ பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு உங்களுக்கு பிடிக்கே பிடிக்காது, நான் அவங்க சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்கல்ல, அதுதான் பாலிடிக்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் நினைக்கிறேன். இதுதான் இந்த வீடியோட முக்கியமான விஷயங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். போதை ஆசாமி ஒருவர் இது எங்க ஊரு, நீங்கெல்லாம் குளிக்க கூடாது என அவரை கொலை செய்ய முயற்சித்த திடுக்கிடும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. அதுல போதை ஆசாமிகள் சொல்லியிருப்பாங்க, நாம இதுல வந்து சோமபான விரும்பிகள் சொல்லணும், ஏன்னா மது பிரியர்கள் சொல்லணும், குடியாரப்பள்ளியில இப்படி கூப்பிடக்கூடாது, இவன் ஒரு குடும்பத்துக்கு ஆகாதவை நாட்டுக்கே ஆகாதவன் சொல்லக்கூடாது, மது பிரியர்கள் அப்படின்னு அன்பாக அழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதே மாதிரி போதை ஆசாமிகள் இந்த கஞ்சா அந்த மாதிரி சோமபானங்கள் அடிக்கிறாங்கல்ல, இந்த சோமபானங்கள் அடிக்கிறதுனால அவங்களும் மரியாதையாக கூப்பிடணும். சோமபான விரும்பிகள் கர்மண்டா. இந்த சோமபான விரும்பிகளை பத்தி டீட்டெயிலா பேசும்போது கொஞ்சம் தெளிவா இருக்கணும். தம்பி எவ்வளவு அடி வாங்கியிருக்காப்ல, ஸோ கொஞ்ச நாள் தெளிவா பேசணும் அப்படின்றது முன்னாடியே தன்னுடைய பர்சனல் லாயர் வச்சுதான் ஆரம்பிச்சிருக்காப்ல, இதெல்லாம் சரியா தப்பா அப்படின்றத ஆரம்பிச்சிருக்காரு. அது லைக் பண்ணக்கூடிய விஷயம், அனுபவம் மாறிது. எப்போ சரக்கு அடிப்பியா? பெருமையா? ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு இங்க வந்து குளிக்கிறதா? நாங்க எங்க ட்ரிங்க்ஸ் அடிச்சோம்? இங்க போனா ஸ்டேஷன்ல வாடா, வரியா வரியா? வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், அண்ணன் சேதுபதி நம்மளோட பர்சனல் லாயர், அவ்வளோ தேவையில்லை, இவனை இவ்வளோ புள்ளி பண்ண தேவையில்லை. அவன் செஞ்ச ஒரு விஷயம், அந்த விஷயத்தை நான் ஓடலாம் சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பார்த்தா அவனுக்கு தெரியும். அந்த ஒரு விஷயங்கள் தான் ரெண்டு யூடியூப்பரை புரட்டி போட்டுச்சு. அது பப்ஜி மதனாக இருக்கட்டும், டிடிஎஃப் இருக்கட்டும், ரெண்டு பேரையும் புரட்டி போட்ட ஒரு விஷயம். அதே மாதிரி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ உள்ளுக்குள்ள ஒரு அரசியல் போச்சு, அந்த அரசியலை பற்றி நம்ம இடையில சொல்லுவோம், ஃபுல்லாக பாருங்க உங்களுக்கு புரியும். எதுக்குடா போலீஸுக்கு ஃபோன் பண்ணோம்? இங்கே குளிக்கக்கூடாதா? குளிக்கூடாதா? இங்க சொல்லுங்க, குளிக்கல. அவங்களும் வந்தாங்க, அவங்களும் குளிச்சாங்க. இருங்க, கொஞ்சம் ஹராமா இருங்க. இப்ப குளிக்க கூடாதா? இங்க புரியல. அங்க வாங்க, வர பயன்படுத்தாமல் டிடிஎஃப் வாசன் குளிக்கிறார், இது ஆபத்தான விஷயங்கள், தவறான வழிநடத்தல் அப்படின்னு சொல்லி பேசிடுவானு. லைஃப் ஜாக்கெட் எல்லாம் போட்டு குளிச்சுட்டு இருக்கா, முட்டி அளவுக்கு தண்ணி இருக்கிட்ட லைஃப் ஜாக்கெட்டு. சோ அவ்வளவு முன்னெச்சரிக்கை தான் இருந்திருக்கான், புரியுதா உங்களுக்கு? இது அவ்வளோ முன்னெச்சரிக்கை, ஓகே நம்ம இதையும் சொல்லிடக்கூடாது. நாளைக்கு நம்ம குளிக்க போன இடத்துல பார்த்தீங்களா, இங்கே பாருங்க முன்னெச்சரிக்கை இல்லாமல் குளிக்கக்கூடாது, டிடிஎஃப் வாசனை பார்த்து இத்தனை குழந்தைகள் லாபத்தில் மாட்டிக்கொண்டார்கள் அப்படின்னு நியூஸ் வந்துடக்கூடாதுன்ற தெளிவாக இருந்திருக்கான். லைஃப் ஜாக்கெட் போட்டு குளிச்சுட்டு இருக்கேன். ஒரு சாதாரண 22 பையன் என்ஜாய் பண்ணுறதுக்கு கூட இவ்வளோ சேஃப்டி மெத்தட் பார்க்க வேண்டியதாகிவிட்டாய் பாருங்க. பைக் ஓட்டுறதுல இவ்வளோ மாதிரி ஓட்டி வீலிங் பண்ணுறது, இது இது ரொம்ப ரொம்ப ரிஸ்கி. இது ஓகே,
பட் சாதாரண ஒரு இடத்துல குட்டைகள்ல இவ்வளவு தண்ணி இருக்கு, அது பார்த்தாலே தெரியுது அவ்வளவுலாம் ஒண்ணும் இல்லைன்னு. இதுக்கு கூட அவன் கவனமா இருக்க வேண்டிய நிலைமைக்கு அவனை கொண்டு இருக்காங்க பாருங்களே, அதுதான் பெரிய மேட்ரு. நீங்க கஞ்சா அடிச்சதை பத்தி பேசின உடனே நல்ல மாதிரி பேசாதீங்க, அந்த கம்பியை வச்சு குத்தம் வந்தானே அது. என்னது திரும்பி குத்துறியா? புரியல. நேட்டிவ் கோயம்புத்தூர் உங்க இடம்னா இந்தியா தான்டா நம்ம இடம், சாவாத எல்லாமே நம்ம ஊரு தான். உங்க இடம்னா இந்தியா தான்டா நம்ம இடம், சாவாத எல்லாமே நம்ம ஊரு தான். மிகப்பெரிய சோமபான விரும்பி போல இவர் முன்னாடியே சோமபான அடிக்கிறாப்ல அப்படிதான் டிடிஎஃப் சொல்றாரு. நம்ம பேர் அங்க பாக்கல, அவரு பாத்துருக்காரு. சோ எல்லாத்தையும் வீடியோல சொல்லிருக்க முடியாதுல, ஒரு சில விஷயங்கள் கேட்சப் பண்ணிருக்க முடியாது, அவங்க பண்ணிருக்கிறத கவனிச்சிருப்பானுங்க. ஆரம்பத்தில் வீடியோ ஆரம்பிக்கும் போதே இவங்க அப்படி பண்ணுறத கவனிச்சிருக்காங்க, ஏதோ சம்ம போதில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. ஸோ ஊடால இவங்களே பஞ்சாயத்து வருவாங்கன்னு சொல்லிட்டு தெரியாம போயிடுச்சு பாவம். உங்க இடம்னா இந்தியா தான்டா நம்ம இடம், சாவாத எல்லாமே நம்ம ஊரு தான். இது எங்க ஊருடா, எங்க ஊர்ல வந்து நேரா வேலை பண்ணிட்டு இருக்க ஊர் அவங்க பத்தி விடுறாங்க. இது எனக்கு புரியல, இவன் வந்து இப்ப பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாக்குள்ள வந்திருக்கானா, இல்ல இந்தியால இருந்து பாகிஸ்தான் போயிருக்கானா, இல்ல பங்களாதேஷ் தான் போயிருக்காங்களா, எனக்கு புரியல. தமிழ்நாட்டுல இருந்து கர்நாடகா கேரளா இந்த மாதிரி இடங்கள்ல வந்திருக்கான். கேரளால இந்த மாதிரி மலை பிரதேசங்கள்ல அடிபட்டவங்க இதான் மெயின் மேட்டர். நான் எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா? இங்க எதுக்கு வந்திருக்கேன்? வயநாட்டுல லேண்ட்ஸ்லைட்ஸ் ஆச்சுல, அந்த மக்களுக்கு பொருட்கள் கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன். அப்ப வயநாடு என்ன நடந்துட்டு பெரிய கும்பல் கலவாணி கும்பல் தான், அந்த கும்பல் தான் பண்ணிட்டு இருக்கு. இவன் பண்ற அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, சின்ன சின்ன விஷயங்கள் தான். அவன் திருத்திட்டு தான் வரான் கொஞ்சம் கொஞ்சமா. ஓகே ஓகே, பட் இதெல்லாம் பண்ணக்கூடாது அவனு திருத்திட்டு இருக்கான். சின்ன பையங்க எத்தனைக்கும், 22 வயசு உனக்கு என்ன தெரியும்? அவன் இந்த அளவுக்கு மெச்சூரிட்டி ஆனது பெரிய விஷயம். அவனை வளர விடுங்க, போட்டு அமுக்கி நசுக்கி இந்த யூடியூபர்லாம் போட்டு குடும்பம் கொடுத்தாதீங்க. அவனுங்க பாட்டுக்கு சுயமா வளர்ந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு போறானுங்க. தப்பா இருக்கியா, தப்பா இருக்கலாம், திருத்திக்கலாம்னு சொல்லி திட்டுங்க, கண்ட்ரோல் பண்ணுங்க, அதெல்லாம் பண்ணுங்க. பட் அதுக்குன்னு ஒரு மனுஷனை இந்த இடத்த விட்டே ஓட விடாதீங்க. இது பேருக்கான் பாருங்க, பிரியாணி மேன். அவர் அப்படிதான், அவர் இதே பிரியாணி நீ செய்யறது தப்புடா, இப்படிலாம் பண்ணக்கூடாதுரா, இந்த மாதிரி ட்ரோல் பண்ணாத, கிரிஞ்ச் பண்ண, கிரிஞ்ச் பண்றவங்கள ட்ரோல் பண்ண, ரோஸ்ட் பண்ண, இந்த அளவுக்கு வச்சுக்கோ. ஒரு 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 உறக்குன்னு ஒரு லிமிட் வச்சுக்கோ, இந்த லிமிட்டுக்கு மீறி போகாத, அது நல்லா இருக்காது. பாக்குறவங்களுக்கும் கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா இருக்கணும். அந்த அட்டாக் பண்ணக்கூடிய ஆட்களும் அவேர்னஸ் ஆகணுமே தவிர, நீங்க செஞ்ச விஷயங்களை மாத்தணுமே தவிர, அவங்க ஹர்ட் ஆகக்கூடாது அப்படின்ற அளவுக்கு உனக்கு புரிய வச்சிங்கன்னா ஓகே. அவனை போய் ரொம்ப விட்டு அவனை விட்டு உள்ள தூக்கி உட்கார வச்சு இதெல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டு. அப்போ பண்ணுவானுங்க யூடியூபர்ஸ். இப்போ நானுமே ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் பண்ணுறேன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, தம்பி இப்படி பண்ணுறடா என்னன்னா இப்படி பண்ணுறானே அப்படின்னா, ஓகே தப்பா, ஓகே மாத்திக்கலாம். இதுதான் இதான் ரியாலிட்டி. மனிதர்கள் தப்பு பண்ணி தான் கற்றுக்கிட்டு இருக்கோம், இப்போ வரைக்கும் இல்லை எப்பயுமே அது அப்படி தான் இருக்கும். ஸோ கற்றுக்குறான்னா கற்றுக்க விடுங்க. பெரிய தப்பாக இருக்கா அவனுக்கு தண்டிங்க, சின்ன சின்ன தப்பு இருக்குன்னா சொல்லி திருத்துங்க. இவ்வளோதான், இவனை போட்டு சுத்தரா அதை பண்ணாதீங்க. அவனை போட்டு இவனு சும்மா இருக்கானா, திருப்பி சாமி கூட போய் நாங்கள் பிராங்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போய் அந்த கூட அஜய்ஸா அந்த பையன், அவன் தான் இவனுக்கு பெரிய எமகண்டா. அவனை கூட வச்சிருக்க வரைக்கும் உருப்படியே போகிறது இல்லை, அதான் உண்மை. அங்கே போய் பிராங்க் பண்ணியிருக்கேன் திருப்பதியில் போய், சின்ன பையங்க ஆக்சுவலாக விளையாட்டு தர மைண்டில் இருக்கான். அங்கே போயிட்டு ஜாலியாக பிராங்க் பண்ணுறேன்னு போய் அது பெரிய பிரச்சனை. ஐய அவங்க மிரட்டி எனக்கு ஆந்திரா கவர்மெண்ட் இந்த திருப்பதி தேவஸ்தானம் அந்த காவலில் வந்து கொஞ்சம் மிரட்டி அனுப்பி விட்டுருக்கானுங்க. இது தேவையா பாவம் இந்த சின்ன பையனுக்கு வந்து ஒரு அபரிதி இந்த அந்த வளர்ச்சி இருக்கு பார்த்தீங்களா, அவனுடைய அந்த குரோத், இந்த குரோத் அவனால் ஹேண்டில் பண்ண முடியல. ஒரு லிமிட் லிமிட்டாக போயிருந்தான்னா தெரிஞ்சிருக்கும், நம்மளை மாதிரி கீழேருந்து அடிபட்டு மிதிப்பட்டு நசுக்கி நசுக்கி போயிருந்தாலும் தெரிஞ்சிருக்கும். டபக்குன்னு வளர்ந்துட்டானா அவனுக்கு அந்த வளர்ச்சியை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ சினிமா ஆக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சின்ன சின்ன இதெல்லாம் அடிபட்டு செதஞ்சு ஒரு இடத்துல முடங்கி உட்காந்து அப்புறம் எழுந்திரிச்சு இதெல்லாம் தப்புடாதான் சரி பண்ணிக்கிறோம்னு ஒரு அவேர்னஸ் கிடச்சிருக்கும், ஒரு பாடம் கிடச்சிருக்கும். இவனுக்கு அப்படி கிடையாது, டக்குன்னு வளர்ந்துட்டாப்புல வளர்ந்த இடத்துலேருந்து அடி விழுந்துட்டு இருக்கு. ஸோ இது அவனுக்கு ரிவர்ஸில் நடந்துட்டு இருக்கு, அதனால் அவனுக்கு புரியலை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு. கீழேருந்து கஷ்டப்பட்டே வந்திருந்தான் நீங்கள் சொல்லலாம், அப்புறம் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்ட அந்த கஷ்டம் கிடையாது. வளர்ச்சி வந்து பூம் திடீர்னு ஆனது அது அவனுக்கே தெரியும். ஸோ டக்குன்னு அவேர்னஸ் ஆனது. யூடியூப் அப்படி தான், திடீர்னு அவனை தூக்கிட்டு போய் மேலே வரச்சிடும், அது கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். ஹேண்டில் பண்ணால் காணாமிடும். எத்தனை யூடியூபர் திடீர்னு வளர்ந்தவங்க இல்லை, எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்க, இப்போலாம் இருக்காங்களா அவங்க யோசிச்சு பாருங்கள், பேர் கூட மறந்துருப்பீங்க. ஸோ கீழேருந்து பொறுமையாக ஏறி உட்காந்துருக்கான் பாருங்கள், அவன் கடைசி வரைக்கும் சஸ்டெயின் ஆகிட்டே இருப்பான். அந்த ஒரு தகவல் மாதிரி நம்மால் இருப்பாப்ல மதங்க. ஸோ கீழேருந்து தான் வந்திருக்காப்புல, அவரும் இப்படி எப்படின்னு வளர்ந்து வந்திருந்தான். இப்போ எந்த சைடு சேரணுமோ அந்த சைடு சேர்ந்துக்கிட்டு நிற்கிறாப்புல.
அதனாலதான் இப்ப அவரு நமத்து போயிட்டு இருக்காரு. மக்களுக்கு புதுசு புதுசா அவர் விஷயத்த கொடுத்துருக்கணும், ஆனா மகன் அதை பண்ணல. அதனாலதான் அவனோட வியூஸ் குறைஞ்சிட்டு இருக்கு. இத்தனை மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்து வியூஸ் குறைஞ்சிட்டு இருக்கு. மதன் அதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டா இன்னும் மேலே இருக்கலாம், இல்ல காணாம போயிருவாரு. ஏன்னா பெரிய பெரிய ஆட்கள்லாம் இப்ப யூடியூப்ல வந்துட்டு இருக்காங்க. யூடியூப்ன்றது மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் மீட்டும் இடமா மாறிட்டு இருக்கு. இந்த டாலர் என்னைக்கு உழுகுதோ அன்னைக்கு சத்தம் நம்ம எல்லாரும் அதுக்குள்ளேயே அறுவடை பண்றது அறுவடை பண்ணிக்கோங்க அவ்வளவு. பட் இருந்தாலும் எனக்கு வர்ற பிரச்சனை எல்லாம் ஒரு மிகப்பெரிய அரசியல். அது வந்து நிறைய பேத்துக்கு புரியுறது இல்லை, பட் நிறைய பேத்துக்கு புரியுது. இந்த வீடியோ நான் பண்ணதுக்கான முக்கியமான காரணமே அவை வந்து நம்ம வந்து வயநாட்டில் இருக்கவங்களுக்கு இந்த அங்கே நடந்த பிரச்சனைகள், இந்த லேண்ட்ஸ்லைன் நடந்தது இதெல்லாம் வேற, அது நம்ம பேசியிருப்போம், அது வேற. இனிமேல் இந்த மாதிரி நிறைய நடக்கும். காலநிலை மாற்றங்கள்ல ஒரு சின்ன பிரச்சனை நடக்க வேண்டிய இடம், அந்த இடத்துல பெரிய பிரச்சனையை மாற்றி மக்களுக்கு பாதிப்பு கொடுக்கக்கூடிய அரசியல். இது நம்ம கான்செப்ட் படி இந்த வீடியோ பார்க்கல, நம்ம ஆடியன்ஸ்ட்டு சொல்லிடுறேன். இது நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கிடையாது. ஜென்ரலாக அந்த டிடிஎஃப் வாசனோட ஆடியன்ஸ் பொதுவாக மக்கள் பார்க்குறாங்க, அவனுக்கு புரியிற மாதிரி விஷயங்கள் தான் இதில் சொல்லியிருப்பேன். ஸோ குழப்பிக்க வேணாம், எல்லாத்தையும் போட்டு. நான் எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா? இங்கே எதுக்கு வந்திருக்கேன்? வயநாட்டில் லேண்ட்ஸ்லைட்ஸ் ஆச்சுல, அந்த மக்களுக்கு பொருட்கள் கொடுத்துட்டு போகலான்னு வந்திருக்கேன். அப்போ வயநாடு என்ன ஏன் ஊடா? அது சொன்ன விஷயத்தை கவனிச்சிங்களா? நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமாயா அப்படின்னு இருக்கே, அது பெருமையாக சொல்லலை. அது சொல்லலாம், பெருமையாக கூட சொல்லலாம். எல்லாரும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு உதவி செஞ்சிருக்காங்க. யாருக்கு? அந்த லேண்ட்ஸ்லைட் ஆன அவனுக்கு முன்னுக்கு என்ன சம்பந்தம்? அது ஏன் நாடு ஓன் நாடு பார்த்தா உதவி செஞ்சான். இவங்களுக்கு என்ன மாதிரி மனநிலை, என்ன டீச் பண்ணி கொடுத்துருக்கானுங்கன்னே தெரியல. அவங்க தான் வளர்ச்சி அடைஞ்சவங்க. இது கர்நாடகா, சரி ஓகே, அது கேரளா. இந்த எஜுகேஷனில் வளர்ந்தவங்க அவங்களாம் நன்றி சொல்லிட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நன்றி சொல்ல தான் செய்கிறாங்க. கர்நாடகா இருக்க ஆட்கள் இதை சொன்னோன்னே என்ன கொஞ்சம் சரி ஓகே தம்பி, சாரி தம்பி அப்படின்னு சொல்லி போயிருக்கலாம். இந்த அப்பயும் அவன்கிட்ட மல்லுக்கு தான் நிற்கிறானுங்க. நான் சொன்ன வார்த்தையை கவனிச்சிங்களா? நான் எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா? இங்கே எதுக்கு வந்திருக்கேன்? வயநாட்டில் லேண்ட்ஸ்லைட்ஸ் ஆச்சுல, அந்த மக்களுக்கு பொருட்கள் கொடுத்துட்டு போகலான்னு வந்திருக்கேன். நான் வந்ததே வயநாட்டில் இருக்கவங்களுக்கு உதவி செய்யடா, ஏன்டா அப்படி பண்ணிக்கிறீங்க? இதனால உங்க நாடு எங்க நாடு, வயநாடு என்ன ஏன் நாடாரா? எனக்கு தமிழ்நாட்டில் இருக்கவேண்டா, கோயம்புத்தூர் இருக்காரண்டா, எனக்கு அதுக்கு என்னடா சம்பந்தம்? ஏதோ மக்களுக்கு இது நடக்குது, நமக்கு ஏதோ மக்கள் மூலியமாக சம்பாதிக்க வந்துட்டு கொடுக்கணும் ஒரு மனசு வந்து முதல் கொடுக்கணும்னு மனசு வரணும். அது வந்ததே பெரிய விஷயம். அதுக்குனாச்சும் அவனை பாராட்டு அப்ரிஷியேட் பண்ணணும். அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான், அவனே ஏதோ எப்படியோ சம்பாதிச்சு போகிறான், கொடுக்குன்னு நினைக்கிறான்ல. ஸோ கொடுக்குன்னு நினைக்கிறவனை போட்டு இது என்ன எனக்கு புரியல. அப்படி சொல்லியுமே அவனுக்கு புள்ளி பண்ணி ஒரு மாதிரி லூஸ் மாதிரி பண்ணுறானுங்க அப்படின்னா போதையா சமைக்கிறது தான் சோமபான விரும்பிகள். ஸோ அப்படி தான் பண்ணுவானுங்க. இவனுக்கு இவ்வளோ தான் மூல வேலை செய்யும். இதுக்கு தான் நான் சொல்கிறேன், புரியுதா? இந்த டிஸ்க்ளேமர், மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. இது அவங்க பாட்டிலில் தான் போடுவாங்க, ஆனால் நம்ம வாழ்க்கையில நம்ம வாழணும். இதுதான் உண்மை. நான் ஏன் அந்த பக்கமே போகிறதுலேருந்து தெரியுதா? நமக்குன்னு ஒரு கான்சியஸ் இருக்குது. மூளையை பயன்படுத்தி அவேர்னஸ் ஆகி மேலே வரதை விட்டு முட்டா பயிலுக்கு. ஆனால் பரவாயில்ல, இந்த பையன் வந்து இந்த ஏஜில் குடிச்சு விட்டு சுற்றிட்டு இருக்கு போதக்காரங்களை தான் அவன் பாட்டுக்கு அவனுக்கு ஒரு ஃபேஷனை வச்சுட்டு போயிட்டு இருக்கான். அது ஒரு சில அரசியல் நகர்வுகள்னால மாட்டிக்கிட்டான். அந்த அரசியல் நகர்வு என்ன அப்படின்றத அடுத்து வர வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். ஓ, அப்படியா விஷயம்? நீங்க யாருக்கு நான் ஓட்டு போட போறீங்க? ஏன் டிஎம்கேக்கு போடுறீங்க? வருஷ வருஷமா எல்லாருமே டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி. இது வந்து இந்த ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் தான் போகும். பட் நான் பொதுவாக பேசுகிறேன், ஸோ எல்லாருமே ஒவ்வொரு வாட்டி நம்ம தமிழ்நாட்டில் என்ன வரும், இன்னும் வந்தா ஏடிஎம்கே வரும் இல்லை டிஎம்கே வரும், ஒரு மாற்றம் வேணும்ல? மாற்றம் புதுசா ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணும்ல? ஒரு வாட்டி சீமானந்தனுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், ஒரு வாட்டி விஜயநாத் சப்போர்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் புதுசா யார் வராங்களோ அவங்களுக்கு பண்ணுவோம். இப்போ யாரு ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணுறாங்களோ அவங்களே எப்பவுமே சப்போர்ட் பண்ணிடுவோம். யார் சப்போர்ட் பண்ணலாம்? இந்த வாட்டி வந்து பண்ண நான் இந்த வாட்டி வந்து பண்ணா நான் சீமானந்தனுக்கு சப்போர்ட் பண்ணலான்னு இருக்கேன். விஜயநா வரும்போது விஜய் உதய சூரியனுக்கும் ரெட்டலைக்கு மட்டும் ஓட்டு போட்டு என் கை நமத்து போச்சு, என் கை அங்கதான் போகும், எங்கிட்ட நீங்க திருப்பினாலும் அங்க போய் தான் உட்காரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள்கிட்ட போய் இவர் என்ன விதைச்சிட்டு இருக்காருன்னு தெரியுதா? 2K17 போய் நம்ம பேசிட்டு இருக்காரு. ஸோ இவங்களுடைய பேஸ்மெண்ட்டு அதிர போது, அதாவது ஓட்டு யாருக்கு போட சொல்கிறாங்க பாருங்க, எங்கே போடாதீங்க, போட்டு போட்டு நமத்து போய் கிடைக்குங்க, இதை மாறுங்கன்னு சொல்லி இந்த ஒரு அரசியல் பேசியிருக்காங்கன்னா ரொம்ப டீட்டெயிலான விஷயங்கள். இவனுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபேன்ஸ் ஃபாலோவிங் இருக்குது, அதுவும் 2K கிட்ஸ் அடுத்து போய் குத்தக்கூடிய ஆட்கள். ஸோ அந்த குத்தக்கூடிய ஆட்கள் என்ன பண்ணுவாங்க? ஓ ஓகே, அண்ணே சொல்லிட்டாரு, இப்போ என்ன மாறும், சீமான் பக்கத்து போங்கன்னு சொல்கிறாரு. சீமான் பக்கத்து போங்க அப்படின்னு சொல்கிறது நம்மளுடைய கடமை கிடையாது, அவர் சொன்ன அந்த விஷயங்கள். அப்போ என்ன சொல்லுவாங்க இந்த யங்ஸ்டர்ஸ்லாம்? ஓகே, அப்படியே அறுவடைய மாதிரி அங்கே போய் குத்துமா, அப்போ இங்கே இறங்கும், இங்கே ஏறும். அப்போ இவங்களுடைய மேஜரான அடுத்த ஜென்ரேஷனே காணாம போகுது அப்படின்றது தான் இங்கே மேட்டர். உள்ளுக்குள்ள ஒரு பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது, அது கண்டிப்பாக பேச முடியாது, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதிலிருந்தே இதுதான் பெரிய அடியே இவனுக்கு விழுந்ததில் முக்கியமான அடிகளில் முக்கிய ரொம்ப கவனமான விஷயங்கள். இவனை கவனிச்சுட்டே இருப்பாங்க, நம்ம பக்கம் வரவே இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணுவானுங்க, கரெக்டாக வெயிட் பண்ணுவானுங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல பிசுறு தட்டுவான். ஏன்னா சின்ன பையன், நம்மளே எங்கெங்கயோ சொல்லியிருக்கோம். ஸோ அவன் கொஞ்சம் சின்ன பையன், அவனுக்கு இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. அவனை பொறுத்த வரைக்கும் நார்மலாக நம்ம வளர்ந்துருக்கோம், அதை வச்சு நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வச்சு கேதர் பண்ணிட்டு இருக்கோம். அவனுக்கு தெரியாது பல விஷயங்கள், அவன் மாட்டுவான் ஒரு நாளைக்கு. இவனுக்கு விஷயம் தெரியும், சிக்கும் போது வச்சு நசிக்கிறது. இப்போ அதான் நசிக்கிட்டு இருக்கானுங்க அவனை போட்டு.
புரியும் நினைக்கிறேன், டிடிஎஃப் உனக்கும் புரியும் நினைக்கிறேன். ரொம்ப கவனமாக இரு, நீ பண்ணக்கூடிய ஒவ்வொரு எடுப்பும் முன்னெடுப்பும் அடுத்தடுத்து எடுத்துக்கிற காலெலாம் கண்ணீர் வச்சுட்டே இருப்பானுங்க, நீ தான் கவனமாக இருக்கணும். இதை தாண்டி நீ வந்துட்டேன்னு வச்சுக்கோமே, நீ தான் மாசு. அவன் காரை வீடு எடுக்க ஆரம்பித்த உடனே எங்கிட்ட இருந்தது எல்லாமே போயிடுச்சுங்க. என்கிட்ட என்னங்க இருக்கு, என் ஃபோன் போச்சு, கார் போச்சு, பைக் போச்சு, லைசன்ஸ் போச்சு, என் பாஸ்போர்ட் போச்சு, இந்த மாதிரி என்னென்ன ஒரு மனுஷனுக்கு தேவையோ எல்லாமே போயிடுச்சு. என்கிட்ட இப்போ எதுவுமே இல்லை, நான் வெளியே போகணுன்னு என்கிட்ட காரே இல்லை. ஒரு காரை கடனாக வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு கார் தரவே நிறைய நம்ம பசங்க தருவீங்க, பட் இருந்தாலும் சில பேர் இருப்பாங்களே தரவே யோசிப்பாங்க. நிறைய வாட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா கேபில் போகும்போது நிறைய வாட்டி கண் கலங்கியிருக்கு. கேபில் போகிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறான். ஆக்சுவலாக ஒன்று யோசிச்சு பாருங்கள், இது நான் ஏன் அப்படி சொல்கிறேன், உனக்கு ஏன் இந்த இடத்துல நான் ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னா, பர்சனலாக நம்மளும் என்னோட ஒரு சின்ன ஒரு 5 வயசு கம்மி சின்ன பையன் அவ்வளோதான், அது அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்திருப்போம். ஸோ இந்த அபரிமித வளர்ச்சியில் நல்ல கார் சூப்பர் பைக் வாங்கி வச்சு நல்ல செலிப்ரிட்டி நல்ல காசு போகிற இடத்துலாம் செல்வ செழிப்பு ஒரு ஒரு அந்தஸ்துக்கு வந்த ஒரு பையனை திருப்பி கீழே இறக்குறதுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி. ஒரு நம்ம ஒரு பைக் வச்சுருந்தோம், ஃபேமிலியில் வாங்கி கொடுத்துருந்தேன், ஏன் லோன் கொடுத்து வாங்கியிருந்தோம். இந்த கொரோனா லாக்டவுன் டைம் அடிச்சு பார்த்தீங்களா, அந்த டைமிங்கில் ஆக்சிடென்ட் வேறு ஆயிடுச்சு நமக்கு. ஸோ அடிபட்டுருங்க தெரியும், ஒரு சில இடத்துலலாம் அந்த மார்க் இருக்கும். ஸோ அந்த டைமில் அடிபட்டுச்சு. அப்போ நமக்கு அந்த வண்டி ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. அது டேமேஜ் ஆகுது கிட்டத்தட்ட ஒரு 20,000 நினைக்கிறேன் அதுக்கிட்ட வந்துச்சு. அதை லோன் வேறு இஎம்ஐலாம் மாட்டி லாக் ஆயிடுச்சு. லாக்டவுன் டைத்தில் நம்ம ஒர்க்கும் போக முடியல, சும்மா லாக் ஆயிடுச்சு. எல்லாமே சேர்த்து செதைச்சு அந்த வண்டியை நான் சும்மா வாங்கிட்டேன். அந்த லோன் வந்து பஜாஜ் கரண்ட்டை கொடுக்குற மாதிரி போயிடுச்சு. அதனால் புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்படி ஒரு இடம் வந்தப்பறம் நம்ம போகிறதுக்கு வெளியே சுற்றுறது வைக்கிறக்கலாம், நம்ம பைக்கில் இருக்கலாம், ராஜா மாதிரி சுற்றிட்டு திடீர்னு போக முடியலன்னு நடந்து போகிறப்போ அவ்வளோ சங்கடம் இருக்கும். ஸோ என்னோட லெவலுக்கு இது எனக்கு இவ்வளோ தர்ம சங்கடமாக இருக்குது. அப்போ அவன் வந்து காரு பிஎம்டபிள்யூ அப்படின்னு சூப்பர் பைக்குன்ற அளவுக்கு போயிட்டான், லட்சங்களில் வாங்கக்கூடிய பைக் வாங்கி போயிட்டான். அது டக்குன்னு போயிட்டு இன்னொருத்தண்ட கேட்காம ஒரு வண்டி கொடுறா வெளியே போன்ற அது அந்த அந்த விஷயம் யாருக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? அந்த மிடில் கிளாஸ் பசங்க ஃப்ரெண்டுகிட்ட பைக் கேட்டு தம்பி நான் வெளியே போயிட்டு வந்தேன் மச்சான் கேட்குறான் பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயத்தை அனுபவிச்சுனுக்கு தான் இப்போ டிடிஎஃப் பர்சன் சொல்கிற விஷயங்கள் புரியும். ஸோ அது ரொம்ப ஒரு வேதனைக்குரிய விஷயம் தான். ஸோ இப்போ கடனாக வாங்கிட்டு வந்திருக்க காரு அதை வீடியோவாக எடுக்கிறான், அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா வான்னு அவன் கூப்பிட்றான், சொல்ல முடியாது. அவன் லோக்கல் ஏரியா, லோக்கல் போலீஸ் கூட ஒரு ஃப்ரெண்ட்லி மேனரில் கூட இருக்கலாம். ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக கூட அவங்க ஆக்ஷன் எடுக்கலாம். ஸோ அதனால் மறுபடியும் இந்த காரும் போகலாம். என்னடா இது, சரி சேரு கூட போய் சண்டை போட்டு என்ன போடுறது அப்படின்னு சொல்லி கிளம்பு. வெறுத்துட்டாங்க வாழ்க்கையை. ஆனால் ஆக்சுவலாக யூடியூப் விட்டு வெளியே போகணும்னு அது வந்து பற்றி விடணும் அப்படின்னு நினச்சானுங்க. ஆனால் அவன் அதில் ஸ்டாண்டாக இருக்கான் பார்த்தீங்களா, இதுக்கே அவங்க பாராட்டணும். கடைசி மேபி பொலிட்டிக்குள்ளே கூட அலைன்ஸ் ஆகிற மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது ஃபியூச்சரில், கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த பையன் வந்து இந்த எவனை ஒருத்தனை ரொம்ப அடிக்க ஆரம்பிக்கிறாங்களோ, சரி ஓகே வழி இல்லை எங்கிட்ட ஒட்டிக்கிட்டாண்டா அவர் இங்கே பிழைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஏஜுக்கு அப்புறம் இவன் கண்டிப்பாக ஏதாச்சும் அரசியல் கட்சியில் லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவன் ஆகவே இல்லை அப்படின்னா தனித்தே நிற்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா இவனையும் ஒரு செட்டார் கூட்டத்தில் சேர்த்துருவாங்க. இதுதான் எதிர்காலமாக இருக்கும். வெறுத்து போயிட்டான் வாழ்க்கை. ஆனால் இருந்தாலும் நான் யூடியூப் விட்டு போக மாட்டேன், நான் ஜெயிச்சே காட்டுவேன் அப்படின்னு நிற்கிறான். அதுக்கு ஒரு பாராட்டு கொடுக்குறான், சின்ன பையன் இருந்தாலும் கொஞ்சம் தன்னம்பிக்கையோட இருக்காங்களே, ஸோ அதுக்கு பாராட்டும். இப்போ கூட இந்த வீடியோ வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு நல்லாவே தெரியும் நெகட்டிவாக தான் எடுத்துகிட்டு போவாங்க, பட் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. வாய்மையே வெல்லும், தர்மத்தின் வாழ்வதனை சொதுக்கவும் தர்மம் மீண்டும் வெல்லும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் கண்டிப்பாக நமக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். தர்மம் தான் வெல்லும் தம்பி, அந்த நம்பிக்கையில் தான் இப்போ நம்மளும் ஒடுக்கி இருக்கோம். நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், எல்லா முக்கியமான நாட்களையும் கையடிச்சு விட்ருக்கோம். ஸோ பெரிய ஆட்கிட்ட போய் சேராட்டியும் சின்ன சின்னதாக சேர்ந்துட்டு தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உண்மையான நேர்மையாக சரியாக இருந்த அப்படின்னா, நீ உன் பர்சனல் லைஃப்பில் நீ சரியாக இருக்க நேர்மையாக தான் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அது உனக்கு கண்டிப்பாக காப்பாற்றும். செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். கூட இருந்து குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும். அது கண்டிப்பாக உனக்கு காக்கும். வந்து சும்மான வார்த்தைலாம் கிடையாது, உண்மை இது. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கு நல்லது கொடுத்துக்கிட்டே இருந்தேன்னா கண்டிப்பாக உனக்கு எடுத்து நடந்தாலும் உன்னை காப்பாற்றக்கூடிய இடத்துல கரெக்டாக காப்பாற்றி மேலே கூட்டு போய் உட்கார வைக்கும். இதுதான் இயற்கை. அந்த இயற்கையை விட்டுறாது. உனக்கு நேர்மைன்னு ஒன்று இருக்கே அப்படின்னா உனக்கு பர்சனலாக எனக்கு தெரியாது, நீ சரியாக இருக்க நேர்மையாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அப்படியே இரு, அது உன்னை உச்சத்துக்கு கொண்டு போகும். அது வரைக்கும் நீ பல விஷயங்களை பார்த்து தான் ஆகணும். இன்னொரு விஷயம், உனக்கு 20 தான் ஆகுது அப்படின்றப்போ அந்த சனி திசை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த தனி சனி திசை உனக்கு நடக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த 11 ஆண்டுகள் இந்த டைமிங் சொல்லுவாங்க, 11 ஆண்டுகளோ 7 ஆண்டுகளோ அந்த டைமிங்கில் அடிக்கும். அதை தாண்டி வந்தால் தான் நீ தப்பிக்க முடியும், 14 நினைக்கிறேன். ஸோ அதை நீ தாண்டி வந்துட்ட அப்படின்னா வேறு லெவலில் போகலாம். ஏன்னா உனக்கு அந்த இருக்கு வளர்ச்சி கிடச்சிருச்சு. இந்த வளர்ச்சி நீ தக்க வச்சு பிடிச்சி முட்டி மோதி தாண்டிட்ட அப்படின்னா வேறு லெவலில் வரலாம்.
மேபி அது நீ ஜாதகத்தில் செக் பண்ணிப்பாரு. இது என்ன போகிற ஜாதகம்லாம் சொல்கிறேன், இல்லை வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது இது உண்மைதான், இது கிரகங்கள் நிலையை நம்மளை அடிக்கும். அவன் கொஞ்சம் சுவிட்சோலாக கூட இருக்கான். ஸோ கொஞ்சம் செக் பண்ணிப்பாரு அது உனக்கு இருக்கா இல்லையான்னு பாரு. மேபி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவ்வளோ வாட்டி விழுகாது ஒரு மனுஷனுக்கு விழுகுது அப்படின்னா அந்த டைமிங்காக தான் இருக்கும். எந்த டைமிங் நமக்கு அகெயின்ஸ்டாக இருக்கோ அந்த டைமில் தான் நமக்கு அடி விழுக்கும். அவனுக்கு அப்படி தான் விழுந்துட்டு இருக்கு. ஏன்னா நமக்கு விழுந்துச்சு, அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்திருக்கோம். அதனால நம்ம பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கோம். ஸோ அதெல்லாம் நான் சொல்கிறேன், ஸோ கவனமாக இருக்குது அப்படின்னு. இப்போ நம்ம பாரிசாலன் கொடுத்துக்கு போவோமா. அவங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்க கடைசி, நம்ம 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 ட்ராக் வராப்புல தலைவர். இந்த வாரம் நடந்த முக்கியமான விஷயங்கள் இல்ல எதெல்லாம் வந்து கண்டிப்பா பேசணும் விடுபடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் ஒரு கலவையா வந்து இந்த காணொலியில நான்கு ஐந்து விஷயங்களா எடுத்து பேச போறேன். அதை பத்தி தான் பாரி அவர்கிட்ட வந்து கேள்வியா கேட்க போறேன். வணக்கம் பாரி. வணக்கம். என்ன சொல்றாங்கன்னு கவனிக்கிறீங்களா? நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், நம்ம சேனல் ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு வீடியோக்குள்ள நாலஞ்சு கண்டென்ட்டை கொண்டு வந்து ஓகே, நீங்க ஒரு பேக்கேஜா இருக்கணும். நீங்க ஒன்னு மட்டும் பார்க்கக்கூடாது. இப்போ ஒரு டிடிஎஃப் வாசன் சொல்லி நான் ஒரு வீடியோ ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா டிடிஎஃப் வாசனை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்க கூடாது, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா டைம்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப வேல்யூபுளானது. அதை பாக்குறீங்க, கொஞ்ச நேரம் பாக்குறீங்க. நம்ம முதல் யூடியூப்ல வந்து வீடியோ பாக்குறதே பெரிய விஷயம், நம்மள மாதிரி கண்டென்ட் வீடியோ. அந்த வீடியோ பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவன் அடுத்தடுத்து ஓகே இவங்க வீடியோ பார்த்தா ஒரு அவேர்னஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிப்பான். ஸோ ஒரு பேக்கேஜாக கொடுக்குறது தான் புத்திசாலித்தனம். இதை நம்ம பண்ணிட்டு இருந்தோம், ஆரம்பத்துலேருந்தே பண்ணிட்டு இருந்தோம். என்னோட வீடியோஸ் எல்லாத்துலையும் பாருங்க, ஆரம்பத்தில் ஒன்று ஆரம்பிப்பேன், ஆனால் முடிக்கும்போது உங்களுக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட வீடியோஸ்லாம் இருக்கும். இப்போ அந்த ட்ராக்கை நம்ம தலையில தூக்குறோம். நேற்று கூட லைவ்ல கூட இதை சொல்லியிருந்தேன், நம்ம வீடியோஸ்லாம் நான் கவனிச்சிங்கன்னா அந்த ஆடியோ ட்ராக் பேசுவேன் டெலகிராம் குரூப்பில் எங்கிட்ட விழுந்துக்கிட்டு கேட்டுக்கிறீங்க பேக்கெட்டை வச்சுக்கிட்டு. அது ஓகே தான், செஞ்சால் நல்லது தான். இவரும் ஒரு வீடியோக்குள்ள நாலஞ்சு நியூஸ்கள், ஒரு வாரமா நடந்த நியூஸ் எல்லாத்தையும் ஒரு வீடியோலயா சொல்றோம். வெக்கமா இல்லையா? சரி ஓகே, என்னத்தையும் பண்ணிட்டு தமிழா தமிழான்னு ஒரு மேட்டர் ரீசெண்டா இப்ப தமிழா தமிழான்னு சொல்லிட்டு இந்த ஷோ ஒன்று ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த சைல்டிஸ்ட் ஒய்ஃப்னு சொல்லி அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய ஹஸ்பண்ட்ஸ் சொல்லி ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு ரீல்ஸ் எல்லாம் பார்த்தேன். எனக்கு பார்த்தோன்னே ஒரு மாதிரி என்னடான்ற மாதிரி ஆயிப்போச்சு. இங்கே ஒரு சின்ன பையன் 22 நினைக்கிறேன் டிடிஎஃப்க்கு, அந்த டிடிஎஃப் வந்து எவ்வளோ மெச்சூரிட்டியாக எவ்வளோ பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணி ஜெயில் பக்கம் போய் அது போலீஸ் ஸ்டேஷன் போய் இது வயசில் அவன் பண்ண தேவையில்ல, அந்த லெவலில் மெச்சூரிட்டியாக போயிட்டுருக்கான். அவன் வளர்ந்து போகணும்னு ஒரு தன்னம்பிக்கையோட போயிட்டு இருக்க ஒரு பையன், அதுவும் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாமல் இருக்கான்னு சொல்கிறானுங்க. அது எப்படின்னு தெரியல. ஸோ அப்படி போயிட்டுருக்கான் அப்படின்னும் போது இவங்கெல்லாம் 29 வயசு 30 வயசு ஆக போகிற கிட்டத்தில் சைல்டிஷாக பிகேவ் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு வீடியோ பார்த்தோன்னே எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. காலம் எங்கே போயிட்டுருக்கு, பிரச்சனை எங்கே போயிட்டுருக்கு, என்னடா நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இப்படி இருந்தீங்க உங்களெல்லாம் மேனிபுலேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஒரு முட்டாயிரம் கொடுத்துங்களா என்ன தெரியலாமடா அந்த மாதிரி இருக்காங்க. ஏன்னு பார்த்தேன், உள்ளே போய் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது சைக்காலஜிக்கலி அவங்களுக்கு ப்ராப்ளம் இருந்திருக்கு. இப்போ ஒரு ஒருத்தவங்க இருக்காங்க, நம்ம இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், சின்ன வயசில் நம்ம பட்ட அடிகள்லாம் நம்ம ஒரு இது பாடமாக கற்றுக்கிட்டு நம்ம மேலே ஏறி வந்துட்டோம். ஏன்னா அந்த லேடிஸ் இருக்காங்களே சைல்டிஸாக பிஹேவ் பண்ணுறவங்க, அவங்க சைல்டிஸ் நினச்சா இழந்துட்டாங்க அப்படின்றனால அதை இப்போ கொண்டு வர்றது ட்ரை பண்ணி ஒரு மாதிரி பண்ணுறாங்க. இது தப்பு, இந்த ஏஜில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஒருத்தவரெல்லாம் பயப்படுறாரு. நான் மூணு குழந்தை பார்த்துருக்கீங்க, அந்த மூணு குழந்தை வந்து விட்டுட்டு உங்களை நம்பி போக முடியல, கட்டிலில் விட்டுட்டு வெளியே போயிடுறாங்க, அது ஒரு கீழே விழுந்துருக்கு, ரெண்டு மூணு டைம் விழுந்து அந்த குழந்தைங்க அடிபட்டுருக்கு அப்படின்னா சொல்கிறாரு. பயக்கிறதுக்கு பயங்கரமாக இருக்குது. இவங்க சைல்டிஸ்னஸ் ஒரு பொண்ணு டோரா குஜி மாட்ட வந்து கீழே வந்து கொஞ்சம் பண்ணி காட்டுங்கன்னு சொன்னேன், கொஞ்சம் தர்ம சங்கடமே இல்லாமல் அவார்டு பண்ணிக்கிருக்காங்க. அவங்க நான் குறை சொல்லலை, மெச்சூரிட்டி ஆகுங்க, 30 வயசுக்கிட்ட வரப்போகுது உங்களுக்கு. இந்த உலகத்தில் தெளிவாக இருக்கவனுக்கே இந்த அடி விழுந்துக்கு இருக்குது. நீங்கள் ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு கூட்டு குடும்பம் ஒரு லாக்கில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளியே எங்கேயும் போகாமல் ஒரு ஹஸ்பண்டு அப்பா எல்லாரும் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சர்வே எப்பயுமே அது இருக்காது. ஒரு நாள் அவங்க வெளிநாட்டு வேலைக்கு போகலாம், இல்லை வேங்க ஆஃபீஸ் போகலாம், தன்னையாக சுயமாக ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்ணி மெச்சூரிட்டின்னு ரொம்ப முக்கியம். புரியுதா உங்களுக்கு? ஐஸ்கிரீம் கொத்தி 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 இன்னும் சைக்கோமாட்டை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இந்த படம் பார்த்தீங்களா, அது என்ன படம், ஸ்பைடர் படம், அந்த சைக்கோமாட்டை அதுபோல் ஆயிடுச்சு ஒரு நிமிஷத்தில். அந்த குத்தி 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 ஐஸ்கிரீம் கூட சாப்பிட்றது தான், அதை போய் சுடுதண்ணியில் போட்டு கூல் பண்ணி அதை என்ன பைத்தியமாட்டை பண்ணிகிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு மென்டலாக டிஸ்டர்ப் ஆன மாதிரி இருந்தானுங்க. இன்னொரு ஒரு பொண்ணுலாம் உண்மையிலே ஒத்துக்குச்சு, ஆமாங்க எங்கள் சின்ன வயசில் சைல்டெலாம் இருக்கும் போது அதுவும் கொஞ்சம் நல்லா செட்டிலான ஃபேமிலி தான் போல், அவங்க வீட்டில் தேவையற்ற விஷயங்கள் அவங்களுக்கு இதுதான் தேவை அப்படின்னு சொல்லி கொடுத்து நல்லா லக்ஸரியாக வாழ வச்சுருப்பாங்க போல். ஆனால் அந்த பொண்ணுக்கு தேவையான சின்ன சின்ன சந்தோஷங்கள் அந்த சந்தோஷங்கள் எனக்கு கிடைக்கல போல். பெண்கள்லாம் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஒடுக்கி வச்சுருந்துருக்காங்க. அதனால அந்த பொண்ணு மன உடச்சலாகி ஒரு தனிக்குன்னு ட்ரீம் வேர்ல்டுக்குள்ளே வந்துட்டுருக்கு. என்னடா அப்படின்னு எனக்கு பார்க்குறக்கே பாவமாக இருக்கு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு சமூகம் வந்து ஒரு வேற மாதிரி ஒரு பாதையில போயிட்டு இருக்கு. அடுத்த ஒரு ஜென்ரேஷன், ஆக்சுவலி இவங்களாம் அடுத்த ஜென்ரேஷன், இன்னொரு குழந்தை உருவாக்கி அடுத்த ஜென்ரேஷன், இது வந்து இவ்வளோ ஆரோக்கியம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஒரு எதிரிக்கு ரொம்ப ஈஸியாக போயிருந்தல. இவங்களாம் ஈஸியாக நான் டேக்கிள் பண்ணிக்கலான்டா, அவங்க குச்சி முட்டையை குருவி வீட்டு ஐங்கூட முடிஞ்சு வச்சு புரியுது அவங்களுக்கு நான் சொல்றது. ஸோ அந்த லெவலில் போயிட்டு இருக்காங்க அடுத்த ஜென்ரேஷன் 2K kids இந்த பிள்ளைங்க இந்த குரூப்லாம். உலகம் வேறு மாதிரி போயிட்டுருக்கு. நம்ம அடிபட்டு சாகிறது வேற ஒரு காலங்கள், நம்மளை ஆட்டு வைக்கணும்னு நினைக்க கூட்டம் வேற. நீங்கள் நினைக்கிறப்ப பொலிட்டிஷியன் இந்த கோமாளி இருக்காங்க இல்லை, இவங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதுக்கு மேலே இருக்குது மிகப்பெரிய தலைக்கட்டுக்கு.
நீங்கள் இந்த இந்த படம் பார்த்தீங்கன்னா அது என்ன படம் இது லாரன்ஸ் கூட நடிச்சிருப்பாப்ல இல்லை கடைசி ஒரு படம் நடிச்சிருப்பாப்ல சிகர்தண்டா டூ பார்க்கணும். அந்த படத்தில் ஒரு பொலிட்டிஷியன் வருவாங்க, அது மக்கள்லாம் ஒருத்தன் காட்டில் இருக்க ஒரு வேட்டையாடல ஒரு வெந்தான் திருடேன் இவன் தான் முக்கியமான ஒரு கடத்தல் கரண்டியில் அவனை பிடிப்பாங்க. ஆனால் அவனை உருவாக்கி விட்டு இந்த இடத்த பிடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மக்களை விரட்டியவருக்காக தான் அவனை உருவாக்கி வச்சிருக்க ஒரு பெரிய முதலையர் வந்து பார்த்தீங்களா அந்த இந்த ஸ்டேஷனுக்குள்ளே நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் மட்டும் கொஞ்சம் கவனிங்க. அந்த கான்வர்சேஷன்லாம் சாதாரண விஷயம், அதுக்கு மேலே இன்னைக்கு எவ்வளவோ இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்ல வரல, பட் இதெல்லாம் இருக்குன்றத புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரி உங்கள் சின்ன உலகத்துக்குள்ளே வாழாதீங்க, இந்த உலகம் ரொம்ப பெருசு, மெச்சூரிட்டின்றதை கொஞ்சம் வளர்த்துக்கங்க. சின்ன வயசில் சைல்டிஷாக கிடைக்கல அப்படின்னா அப்பப்போ அதை அனுபவிச்சுக்கோங்க, ஆனால் அதுவே வாழ்க்கையாக மாற்றாதீங்க, அது சமூகத்துக்கு கேடு. உங்கள் நாலு சவுத்துக்குள்ளே இருக்கும் போது ஒரு பிரச்சனையும் கிடையாது, அது வெளியே வரைய போகுதுன்னு சொல்லி பல புருஷங்க இப்போ கதறிக்கிருக்காங்க, அதை சிரித்து என்ஜாய் வேறு பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஷோஸ்லாம் நடக்கிறதுக்கான காரணம் என்னன்னு தெரியும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எதுக்காகனா உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்றதை பார்க்குறானுங்க. ஓ இன்னும் இந்த முட்டா பயலுக்கு இப்படி தான் இருக்காங்க, எல்லாம் ஓகே இன்னும் வச்சு செய்யலாம். பிக்பாஸ்னு ஒரு ஷோ நடத்தி அந்த ஷோ மூலிமா எத்தனை பேர் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறானுங்க அப்படின்ற பார்ப்பானுங்க. இந்த மாதிரி ஷோஸ்லாம் நடக்கும்போது இவங்க எப்படி பார்ப்பாங்க, நாடகங்கள்லாம் பாருங்களேன், சாதாரண விஷயமா இருக்கும். அதை இழுத்து ஜவ்வாக்கி நீங்கள் டென்ஷன் ஆவீங்க, ஏ இது ஒரு மேட்ரு இதெல்லாம் அப்படி பண்ணுறீங்கன்னு டென்ஷன் ஆவீங்க. இதெல்லாம் உங்கள் மைண்டை கொஞ்சம் கொஞ்சமாக சிதைச்சு கீழே இறக்கிட்டு இருக்கானுங்க. எவ்வளோ அட்வான்ஸாக போக வேண்டிய மூளையை கீழே இறக்கி 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 மழுங்கி வச்சுட்டு இருக்கானுங்க. இப்படி மழுங்கி முட்டாப்பையெல்லாம் நீங்கள் இருக்கணும், அப்போ தான் அவனோட வேலை காரியங்கள் எல்லாம் ஸ்மூத்தாக நடக்கும்ன்றதுக்காக நடக்கிற ஒரு உளவியல் தாக்குதல். இது என்றைக்கு நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்கன்னு தெரியல. ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம இல்லைங்க ஆளில் போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வேலை சந்திக்கலாம். ஜெயிலுள்ள ஏன் குத்துனன்றதும் உனக்கு தெரியாது. இப்ப என்ன சண்டை நந்தனுக்குன்றதும் உனக்கு தெரியாது. நான் ஒண்ணு ஒன்னியும் பண்ணல, கொய்ட்ட போயிடு, அதான் எல்லாரும் நல்லது. என்ன தம்மா துண்டு ஆங்கர் தாண்டா அவ்வளவு பெரிய கப்பலே நிறுத்துது.